வந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நாளில் தேவனை தொடர்ந்து கொள்ளும் வகையில் தேவனுக்குரிய இப்பந்தியில் இணையத்தக்க வகையில் நாம் அனைவரும் இவ்விடத்தில் கூடியுள்ளோம். இவ்வாரத்தின் முதல் நாளிலே தேவன் கூறியதன்படி அவரை நினைவு கூறுவதற்கென்று வந்துள்ள உங்கள் அனைவரையும் பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி ஏன் தெரியுமா? ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குதுன்னா, இந்த நாளை நீங்கள் சரிவர பயன்படுத்தியுள்ளீர்கள். தேவன் கூறியதன்படி சரிவர இந்நாளை பயன்படுத்தியுள்ளீர்கள். எத்தனையோ பேர் தேவையற்ற முறையில் இந்த நாளை கடத்தியிருப்பாங்க. எத்தனையோ பேர் வீடுகளில் இந்நாட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பிறருடைய பார்வையில் இந்நாளானது ஒரு சாதாரண நாள் தான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்நாள் தேவனுக்கு உரித்தான ஒரு நாள். அவர் கூறியதை கடைபிடிக்க தக்கதான ஒரு நாளாக இருக்கிறது. அடுத்தவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னா, திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும், சனிக்கிழமை வரைக்கும் அவர்கள் ஒரு பனி நாளாக கடத்துகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாங்க வீட்டில், அது ஒரு லீவ் டே ஞாயிறுங்கிறது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்மை பொறுத்த வரைக்கும், கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள், தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கும் ஒரு நாளாக இருக்கிறது. அவர் கூறியதன்படி இந்நாளில் நாம் அப்பப்பிக்கும்படி இவ்விடத்தில் கூடி வந்துள்ளோம். பந்தியில் இணைவதற்காக இவ்விடத்தில் கூடி வந்துள்ளோம். யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின்படி நமக்கு தந்த ஒரு ஈவாக இது இருக்கிறது, இந்த அப்பம் பிக்குதல். இதை கிறிஸ்தவர்கள் எளிமையாக எடுக்கக்கூடாது. இந்த அப்பம் பிக்குதலை கிறிஸ்தவர்கள் எளிதான ஒரு காரியமாக எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவ்வளவு மகத்துவமான ஒரு விஷயம் இது. அவர் பட்ட பாடுகளை, அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை, அவர் மேற்கொண்ட அநேக காரியங்களை நினைவு கூறுவதற்கான ஒரு நாளாக இந்நாள் இருக்கிறது. அதனால தான் இந்நாளை நாம் நினைவு கூறுதலுக்கான நாளாக கூறுகிறோம். இங்கு நாம் பந்தியில் இணைவதற்காக வந்துள்ளோம், சரிதானே? எல்லாருமே பந்தியில் இணைவதற்காக தானே இங்கு நாம் வந்திருக்கோம். பந்தினா வேறு கருத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. நம் பந்தியோட பொருள் என்னன்னா, ஒரு விருந்து உபசரணை. ஆனால் இந்த பந்தியின் பொருள் தேவனுடன் இணைவது. நம்ம பந்தியில் பொதுவாக என்ன பார்ப்போம்? பந்தினா ஒரு கல்யாண பந்தி, ஒரு திருமண பந்திக்கு போகலாம், இல்லை உற்றார்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு ஏதேனும் ஒரு பந்திக்காக நாம் கலந்து செல்லலாம். அந்த பந்தியில் நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால் உணவுப் பொருட்களை தான் பார்க்கிறோம். பந்தியில் உணவோடு கூட நாம் இணைவோம். இந்த பந்தியிலும் ஒரு உணவுப் பொருளை தான் பார்க்க இருக்கிறோம். ஆனால் அதை நாம் எடுக்கும் முறையில் அது உணவிலிருந்து ஒரு பரிசுத்தமான பொருளாக மாறுகிறது. இந்த பந்தியில் நாம் எதை எடுக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து கூறியதன்படி திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் நாம் இணைவதற்கு ஏற்ற பொருளாக எடுத்துக்கொள்கிறோம். ஏன் இதை இப்போ நான் சொல்றேன்னா, இன்றைய நாளில் வேதாகமத்தில் உள்ளதை மாற்றிக்கொள்வது ஒரு ஃபேஷனாக மாறிட்டு. இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் எதை கூறுறாருன்னா, பந்தியில் இணைவதற்காக எடுத்துக்கொள்ளும் பொருளாக அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும். ஆனால் இன்னைக்கு பல சபைகளில் நாம் பார்க்கும் பொழுது அப்பத்தையும் பார்க்க முடியாது, திராட்சை ரசத்தையும் ஆக்க முடியாது. ஏதேனும் புது பொருட்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள், நாம் எப்பொழுதும் தேவன் கூறியதன்படி தான் நிற்க வேண்டும். தேவன் சொல்லிய வார்த்தையிலிருந்து ஒரு படி கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. நாம் இன்று இயேசு கிறிஸ்து கூறியதன்படி பந்தியில் இணைய உள்ளோம். அனைவரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். வேதாகமத்தில் ஒன்று குருந்தியர் 10 திருப்பிக் கொள்வோம். 1 Corinthians 10:16-17 பக்கம் புதிய ஏற்பாட்டில் 236. கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் விற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படி இஸ்ரவேலரை பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா?
நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறும்படியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். இந்த பாத்திரத்தில் இருக்கிற திராட்சரசம் எதற்கு ஐக்கியமாக இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு. இந்த அப்பமும் அவருடைய சரீரத்திற்கு ஐக்கியமாக இருக்கிறது. அப்ப நம்ம இந்த அப்பத்தை புசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நாம் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தோடு இணைகின்றோம். அவர் எப்பேற்பட்டவர், எவ்வளவு மகத்துவமானது, அவருடைய சரீரத்தோடு நாம் இணைய போகிறோம்னா கொஞ்சமாவது நம்மளை உயர்த்திக்கணும் தானே. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் நாம் இணைய இருக்கிறோம். ஒரு ரோஜா செடியில ஒரு ரோஜா காம்பை நம்ம ஒட்ட வைக்கும் பொழுது அந்த செடி எவ்வளவு பூக்களை அதிகமாக பூக்கிறதோ அதே போன்ற அந்த சக்தியை அந்த ஒட்ட வைக்கின்ற ரோஜா கம்புக்கு கொடுக்கிறது. அதே போல ஒரு அத்திப்பழ செடியில நம்ம ஒரு அத்திப்பழ கொடி இன்னொரு கொடியை நம்ம ஒட்ட வைக்கிறோம்னா அது எவ்வளவு காய்க்கிறதோ அதே போன்ற ஒரு காய்ப்பை இதற்கும் கொடுக்கிறது. நாம் இந்த அப்பத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவுடன் ஒட்டப்பட போகிறோம். அவருடன் நாம் ஒட்டும் பொழுது அவர் எப்பேற்பட்ட மகத்துவமாய் இருக்கிறாரோ அதே போல் நாமும் சிறிதளவாது நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உலக காரியங்களை விட்டு வெளியேறும் பொழுதுதான் நாம் தேவனை நோக்கி செல்கிறோம். அத்திப்பழத்தில் கொண்டு போய் கள்ளி செடியோட ஒரு சிறு தண்டை ஒட்ட வச்சா அது அத்திப்பழம் வருமா? கட்டாயம் வராது. எதன் எந்த செடியோ அதனுடைய காம்பில் தான் அதில் ஒட்ட வைக்க வேண்டும். நாம் வேறு வகையில் இருந்து கொண்டு நாம் தேவனை நேசிக்காமல் நாம் தேவனை விட்டு தள்ளி சென்று விட்டு இந்த அப்பத்தில் இணைந்து அவருடன் கூட ஒட்டப்பட்டால் அது தேவையற்றதாக தான் மாறிவிடும். எந்த ஒரு பலனுமே அளிக்காது. அத்திப்பழ செடியில் அத்திப்பழ கொடியை தான் ஒட்ட வைக்க வேண்டும். அதுபோலதான் இயேசு கிறிஸ்துவுடன் நாம் இணையும் பொழுது நாமும் சற்றே நம்மை உயர்த்தியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பல தருணங்களில் இந்த தேவனுடைய வேலையை தவறிவிட காரணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா? உலக காரியம். உலக காரியங்களுக்காகத்தான் பல இடங்களில் நாம் தவறிவிடுகிறோம். இந்த உடல் தேவன் நமக்கு கொடுத்தது, இந்த உயிர் அவரால் நாம் பெறப்பட்டோம், இந்த ஆத்மா அவர் பாதுகாத்து வருகிறார். ஆனால் நாமும் அவரை மறந்து இந்த உலக காரியங்களில் மூழ்கி கிடக்கின்றோம். அதிலிருந்து முதலில் எழுந்திருக்க வேண்டும். இந்த மனித காரியங்களுக்காக பலவேளை தேவனை உதாசீனப்படுத்துவது சரிதானா? அது சரியற்ற ஒரு முறை, மேலும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சரியான முறையாக அது அமையாது. இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணுமா? எளிமையான முறையில் இந்த உலகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்ம இப்போ ஒரு கூட்டத்தில் இருந்து சிரிக்கிறோம்னா நம்ம கூட இருக்க எல்லாருமே நம்ம கூட சேர்ந்து சிரிப்பாங்க, நம்முடைய சந்தோஷத்துல பங்கு பெற்றுக் கொள்வாங்க, நம்முடைய மகிழ்ச்சியில நம்மோடு கூட பங்கு பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் துன்பப்படும் பொழுது தனித்துதான் துன்பப்பட வேண்டும். யாருமே பங்கு கொள்ள மாட்டாங்க. சிரிக்கும் போது சேர்ந்து சிரிக்கிற இந்த சமுதாயம் அழும்போது தனித்து நம்மை அழகிடும். ஆனால் அவ்வேளையில் நமக்கு கை கொடுத்து தூக்கிவிடும் ஒருவராக இருப்பது நாம் இயேசு கிறிஸ்து. இந்த வேலை அவருடையது. அவரை நினைவு கூறுதலுக்கானது. இந்த வேலையில் தேவையற்ற எண்ணங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்வது ஒரு பயனற்ற விஷயமாக மாறிவிடும். யோசித்து பாருங்கள், எத்தனை வேலைகளில் தேவனிடத்தில் தனித்து அழுதிருப்போம், எத்தனை காரியங்களுக்காக தேவனிடத்தில் தனித்து அழுதிருப்போம், எத்தனை பொழுது பிறரால் நாம் துன்பப்படுத்தி இருந்திருப்போம். அந்த வேலையில் எல்லாம் நம்மளை கைகோர்த்து தூக்கிவிட்டவர் அவர்தான். அவரை எப்படி உதாசீனப்படுத்த முடிகிறது நம்மால்? இங்க இணைஞ்சிருக்க நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். ஏன்னா நம்ம அப்படி பண்ணல, அவருக்காக இந்த வேலையை பயன்படுத்த வந்துள்ளோம். இருந்தாலும் சற்றே நம் மனநிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பந்திக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக சற்றே நம் மனநிலையை நாம் மாற்றிக்கொண்டு பந்திக்கேட்டு ஒரு மனநிலையோடு அவரை தொழுது கொள்ளும் வகையில் இந்த பந்தியை எடுத்தால்தான் அது பலன் உள்ளதாக இருக்கும். எனவேதான் இந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் அவரை உதாசீனம் படுத்தவில்லை. ஆனால் பலரும் இந்நாட்களில் அவரை உதாசீனப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தும் பந்தியை இணையாது இருப்பது ஒரு மிகுந்த தவறாகிவிடும். சரியான முறையில் இருப்போம், ஞானஸ்தானம் எடுப்போம், ஆனால் அந்த பந்தி நாள் வந்துட்டுனா பல பிரச்சனைகள். காலையிலேயே துறங்கிறோம், சொந்தக்காரங்க வந்துருவாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு மரண வீடு வந்துடும். இது ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டுனாலே வாரத்தில் முதல் நாள் வந்துட்டுனா பல பிரச்சனைகள் வர தொடங்கிறோம். ஏன்னா அது நம்மை சோதனைக்கு உட்படுத்துகிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, கிறிஸ்தவர்களுக்கு எப்பொழுதுமே சோதனை உண்டு. பல சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களுக்கு சோதனை வராது, அவர்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு எப்பவுமே சோதனைகள் உண்டு. இது எழுதப்படாத ஒரு உண்மை. கிறிஸ்தவர்களுக்கு சோதனை உண்டு. இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் ஆகினாலே இந்த சோதனை நம்ம தொடங்கும். காலையிலேயே அந்த சோதனைகளை எப்படி நாம் தாண்டி வருகிறோம் என்பதில் தான் தேவன் மீது நாம் வைத்துள்ள பற்று இருக்கிறது.
பலனும் அப்படிதான், சோதனை வந்த உடனே வலிச்சு போயிருந்தது. இவ்வளவு நாள் சபைக்கு வந்தனேன், ஞாயிற்றுக்கிழமையில தவறாது வந்தனே, ஆனால் இந்த தேவன் என்னை காப்பாற்றவில்லை. இந்த சோதனையில் இந்த உயிர் இருக்கிறது தானே உடலில் எல்லாருக்குமே, அந்த உயிர் போகல எல்லாருக்கும், அந்த உயிரை தேவன் பாதுகாத்து வர்றாருல்ல, அதை நம்ம மறந்துடுறோம். சோதனை வந்தவுடன் தேவனை மறக்கும் சூழ்நிலை இன்று வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அநேக சோதனைகளில் இருந்து பாதுகாப்பவர் அவராக இருக்கிறார். உங்க எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா, அவரை நம்புகிறவர்களுக்கு அதிக சோதனைகளை அவர் கொடுப்பார், ஆனால் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். கைவிடும் தேவன் நம் தேவன் அல்ல, மந்தையில் இருந்து தொலைந்த ஆடுகளை புறம்பே தள்ளிவிடும் தேவன் அல்ல. அது எப்பேற்பட்ட முற்பொருளில் மாட்டிக்கொண்டாலும் அதை தேடி கண்டுபிடித்து தன் உடல்களில் காயங்கள் ஏற்பட்ட போதிலும் அதை அணைத்துக் கொண்டு திரும்ப வருகிற ஒரு நல்ல மேய்ப்பனாகத்தான் அவர் எப்பொழுதும் இருக்கிறார். நாம் தவறுகிற நேரங்களிலும், நாம் புறம்பே செல்கிற நேரங்களிலும் அவர் நம்மை விட்டு விடுவதில்லை, தேடி வருகிறார். ஒரு மேய்ப்பன் ஆட்டுக்குட்டியை தேடி வருவது போல அந்த கள்ளம் கபடமற்ற நம் தேவன் நம்மை தேடி வருகிறார். நாம் செய்த துன்பங்களை மன்னிக்கிறார், நாம் செய்த தவறுகளை மன்னிக்கிறார். தவறுகள் செய்துவிட்டால் மனம் சோர்ந்து புறம்பே செல்ல வேண்டாம். ஏனென்றால் இவர் தண்டிக்கும் தேவன் அல்ல, நம் தேவனும் மன்னிக்கும் தேவன். எப்பேற்பட்ட பாடுகளுக்கும் அவரிடத்தில் மன்னிப்புண்டு. இப்படி தவறு செய்துவிட்டேன், நான் எப்படி இந்த பந்தியிலே இணைவது, இப்படி குற்றங்கள் இருக்கேன், நான் எப்படி இந்த பந்தியிலே இணைவது, இது நம்ம எனக்கு சரி வருமா என்று நம்ம ஒரு நாள் சிந்திக்க கூடாது. செய்த தவறுக்கேற்ற மன்னிப்பை நம் தேவன் தருவார். செய்த தவறுக்கு நாம் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமாண்டால் அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். இந்த பந்தி கட்டாயம் நமக்கு பலன் அளிக்கும், ஏனென்றால் கடைசி காலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்துல விட்டுலாம் அடுத்த வாரத்துல நம்ம இணைஞ்சிருவோம் நினைச்சா அடுத்த வாரம் ஒண்ணு இருக்கானே இன்னும் தெரியல, யாராலையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அடுத்த வாரம் நான் உயிரோட இருப்பேன்னு தினமும் சாலையில பல விபத்துகளை நம்ம பார்க்கலாம். எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை நினைச்சிட்டு வந்திருப்பாங்க, நாளைக்கு இதை செய்யணும், அடுத்த வாரம் இதை செய்யணும்னு. ஆனா ஒரு நொடியில உயிர் பிடிக்கிறோம். அப்பேற்பட்ட சூழ்நிலை நம்மை வந்துவிடக் கூடாது என்றால் நாம் தேவனோடு கூட எப்பொழுதும் இணைந்து இருக்க வேண்டும். இந்த வேலை சிந்தனையை அனைத்தையும் தேவனோடு கூட இணைப்போம், உலக காரியங்களுக்காக அல்ல. இது வேதாகமத்தை குறித்தது. இந்த வேலை நம் ஆத்மாக்காக வருங்காலத்தை நோக்கி நாம் கொஞ்சம் சிந்தனையை திருப்போம். ஏனென்றால் மரணத்துடன் வாழ்க்கை முடிவது என்று நாம் நினைத்தால் அது உண்மை அல்ல. மரணத்திற்கு பின்பதாக கட்டாயம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இப்பொழுது நாம் இணையும் அநேக விஷயங்களும் அந்த வாழ்க்கைக்காக தான். வாழ்க்கை மரணத்தோடு முடிந்து விடுவது அல்ல, அதன் பின்புதான் உண்மையான வாழ்க்கையே துவங்க இருக்கிறது. அதை எல்லாரும் உணர்ந்து நம் பந்தியில் இணைவோம். ஒரு வசந்தி கூட வாசிப்போம். மத்தேயு 6:31-32 புயற்பாடு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 6:31-32 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடி திரிகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒரு தடவை கூட வாசிக்கலாம், எல்லாம் கூர்மையா கேட்டுக்கிடுங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். நம்ம எதுக்கு கவலைப்படுறோம்? இந்த உலக காரியங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் அழகாக கூறியிருக்கிறார், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம் பிதாக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும்னு. உலக காரியத்திற்காக கவலைப்படந்தாம், என் கையில ரூபாய் இல்லை, என் கையில செல்வம் இல்லை, எனக்கு வசதி இல்லை, இருக்கிறது வீடு இல்லை, இப்படி உலக காரியங்களுக்காக பயப்பட வேண்டாம். நமக்கு என்ன வேணும்னு தேவனுக்கு தெரியும். எந்த ஒரு மிருகமும் அதன் வருங்காலத்திற்காக உணவுகளை சேர்த்து வைப்பதெல்லாம், ஆனால் அது இன்று ஒரு உயிரோடு தான் இருக்கிறது. அநேக மிருகங்கள் ஜீவிதங்கள் நம் உலகத்தில் வந்து அவன் எதுவும் எதையும் சேர்த்து வைக்கல, இந்த மனித இனம் தான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாரு இது. ஆனால் அந்த உயிரினங்களும் இன்று வரை உயிரோடு தான் இருக்கிறது. உங்க எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும், நம்ம இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பின்பதாக சாத்தான் அவரை வஞ்சிக்கும் விதத்தில் ஒரு இடத்துல கூட்டிட்டு போவார். உயரமான இடத்துல கூட்டிட்டு போய் அவர் சொல்லுவாரு, இந்த உலகத்தில் இருக்கும் அநேக காரியங்களும் அநேக செல்வங்களும் என்னிடத்தில் வந்து நீ கேட்டால் அதை தருவேன் என்று. அந்த வார்த்தை அந்த வசனத்தை நீங்க தெளிவா வீடுகளில் போய் எடுத்து வாசித்து பாருங்கள். அதுல அந்த சாத்தான் என்ன சொல்லுவானா, இந்த உலகத்தில் இருக்கும் அநேக செல்வங்களும் எனக்கு தரப்பட்டுள்ளது. எப்படி எனக்கு தரப்பட்டுள்ளது? அப்ப இந்த உலகத்துல இருக்க அநேக செல்வங்கள் யாருக்கு சொந்தமானது? சாத்தானுக்கு சொந்தமானது. சாத்தானுக்கு சொந்தமான செல்வத்துக்கு மேலதான் இன்னைக்கு நமக்கு ஆசை இருக்குது. அதனாலதான் செல்வத்திற்கு மேல் ஆசைப்படுகிறவன் ஒன்றுமே இல்லாமல் இழந்து செல்கிறான். அது ஒரு வஞ்சனையான பொருள். ஆசை காட்டி
ஒன்றுமே இல்லாம நம்மை ஆக்கிவிடும். நமக்கு அப்பேற்பட்ட உலக விஷயங்கள் வேண்டாம். நமக்கு நம் தேவன் போதும். நம் தேவன் நமக்கு தந்த வார்த்தை போதும். அந்த வார்த்தையின் மூலம் அவர் நமக்கு தந்த வசனங்கள் போதும். அதன் வழியில் நாம் வாழ்க்கையை நடத்துவோம். நாம் ஒரு பயனற்ற பொருளாக தேவனுக்கு எப்பொழுதும் இருக்கும். நம் வீடுகளில் பார்த்தா அநேக பொருட்களை வாங்கி குஞ்சிருப்போம். அது பயம் இருந்தாலும் வீட்டுல வச்சிருப்போம். அது என்னை பயன் இல்லாம போதோ தூக்கி கடா செய்வோம், வழியை தூக்கி எரிஞ்சிருவோம். இது இன்னும் பயன்படாது, இது இன்னும் உதவாதுன்னு. அப்படித்தானே நம்மளே பல யோசிச்சு பார்த்திருப்பாங்க. பயன் இருக்கும் வரைதான் நம்மை கூட வச்சிருப்பாங்க, பயன் இல்லைன்னா தூக்கி எரிஞ்சிருவாங்க. நம்ம தேவன் அப்படி இல்லை. இந்த செடி இன்னும் கொஞ்ச நாள் கூட இருக்கட்டுமே, கனி கொடுக்கும்னு சொல்லி அதுக்காக உரங்களையும் வீசி இருந்து அதை வளர்க்கதான் நம்ம பார்ப்பாரே தவிர அவர் கிள்ளி போட எக்காரம் கொண்டு யோசிக்க மாட்டார். நாம் பயனுள்ளவர்களாக இருப்போம். பயனற்றவர்களாக நம் வாழ்க்கையை அழித்துவிட வேண்டாம். பந்தியில் சரியாக இணைவோம். பயனற்ற வகையில் இந்த பந்தியை இணைவதன் மூலம் தேவனோடு கூட நாம் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. கூறப்பட்ட இந்த வார்த்தையினாலே தேவன் தம்மை ஆசீர்வதிப்பார்கள்.